ஆடிட்டர் குருமூர்த்தி அரசியல் குருமூர்த்தி ஆகக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சும்மா இருக்க சங்க ஊதிக்கத்தான் ஆண்டின்னு சொல்லிட்டு. எனவே பாவம் ரஜினி சும்மா இருக்காரு, அவரை ஊதி வந்து தயவுசெய்து கெடுக்க வேணாம் அவரை. அதனால வந்து வெற்றிடம் என்பது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக நம்முடைய புரட்சி தலைவி அம்மா, அதே போல நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், இவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கொள்கைகள் லட்சியங்கள் அனைத்தும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் செயல்படுத்தப்படுகின்றது. எனவே செயல்படுத்தும் போது அந்த வெற்றிடம் என்கின்ற அந்த ஒரு நிலை நம்முடைய நான் சொன்ன பெரியார், அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கொள்கைகளால் லட்சியங்களால் இன்றைக்கு அந்த வெற்றிடம் வந்து நிரப்பப்பட்டு முழுமையளவுக்கு வந்து ஒரு வெற்றிடம் இல்லாத நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு அது வந்து பார்ப்போர் கண்ணில் தான் வந்து கோளாறு. அதாவது காமாலைக்காரர்களுக்கு காண்பதெல்லாம் தான் அவர்களுக்கு தெரியும். எனவே எங்களை பொறுத்தவரை வந்து இன்றைக்கும் வந்து அரசியலும் சரி, அதே பொறுத்த சரி, அம்மாவுடைய கொள்கை லட்சியங்கள், தலைவருடைய கொள்கை லட்சியங்கள் எல்லாம் நாங்கள் வந்து அமல்படுத்துவதன் காரணமாக அந்த வெற்றிடம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. யாரு அதுதான் சொல்றேன், அவர் வந்து அந்த கணக்கு பார்த்திருந்தா அதனுடைய அந்த உண்மையா அதனுடைய அந்த இது தெரியும். அதாவது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். அவர் ரியலா ஆடிட்டரா இருந்தா நிச்சயமா வந்து அது வந்து சொல்லுவார். அவர் அவர் அரசியல்வாதியா இருந்தா நிச்சயமா சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், நான் காமாலைக்காரர்களுக்கு வந்து காண்பதெல்லாம் மஞ்சள்னு சொல்லிட்டு. எனவே அது மஞ்சளாக தான் தெரியும் அது. அதனால வந்து எங்களை பொறுத்தவரை வந்து இன்னைக்கு இந்தியாவே இன்றைக்கு வந்து ஒரு வழிகாட்டி மாநிலம் சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு தான் இன்னைக்கு வந்து வந்து சொல்லணும். இன்னைக்கு கர்நாடக தேர்தல் எடுத்துங்க, இன்னைக்கு அம்மாவுடைய ஸ்கீம்ஸ் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே தேர்தல் வாக்குறுதிகளாக இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு லேப்டாப்ல இருந்து, இன்னைக்கு அம்மா உணவத்துல இருந்து, அதே போல பெண்களுக்கு நாப்கின் வழங்குற திட்டத்துல இருந்து, அதே போல வந்து இன்னைக்கு தாலிக்கு தங்கம், அந்த ஒரு உன்னதமான திட்டம் இன்னைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டியா தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ ஆடிட்டர் வேலையை கணக்கு வேலையை பார்க்காம அரசியல் வேலையை பார்க்குற மிஸ்டர் குருமூர்த்தி அவர்கள் முதல்ல நம்முடைய அரசில் என்னென்ன சாதனைகள் பட்ஜெட் முதல்ல படிக்கிட்டோம், எது எதுக்கெல்லாம் எவ்வளோலாம் ஒதுக்கி இருக்கிறோம், சமூக நல திட்டங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கோம், மொத்தம் 2 லட்சம் கோடி ரூபாயில் 77,000 கோடி ரூபாய்க்கு மேலே சமூக நல திட்டத்துக்கு உதவி செய்ததெல்லாம் அவர் வந்து இல்லைன்னு சொல்கிறாரா? அப்போ வந்து அவர் ஆடிட்டரே இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியிறேன். அப்போ எப்படி அவர் ஆடிட்டர்னு நான் சொல்ல முடியிறேன்? ஆடிட்டர்னா முதல்ல பட்ஜெட்டை முதல்ல படிச்சுட்டு பேசிட்டோம். அதனால வந்து இவர் போது வந்து ஒரு ஆடிட்டர் வேலையை பார்த்தா கரெக்ட், அது அரசியல்வாதி வேலையை பார்க்க வேணாம். தேசிய அவர் நேரடியா சொன்னாலும் சரி, சூசகமாக சொன்னாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவுடைய அரசு, இதுதான் வந்து ஆட்சி என்ற அந்த கட்டிலில் இருக்கும் அந்த கோல் வச்சும். எனவே இது அவங்க அவங்க கருத்தை சொல்லுவாங்க. அதனால மக்கள் வந்து அவர்தான் வந்து தீர்ப்பு வழங்குபவர்கள். எங்களை பொறுத்தவரை வந்து எங்களுடைய வந்து கொள்கைகளும் லட்சியங்களும் அதே போன்ற எங்களுடைய சாதனைகள், அம்மா அவர்கள் விட்டு சென்ற அந்த பணிகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டு இருக்கும்போது எங்கள் நாங்கள் மக்களை சந்திக்கும் போது நிச்சயமாக மக்களிடத்தில் சொல்வோம், மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவர்கள் வந்து ஒரு கற்பனையில் இருப்பார்கள், ஒரு கனவுலகத்தில் இருப்பார்கள், அதற்கெல்லாம் வந்து நிச்சயமாக நாம் பதில் சொல்ல முடியாது. அதற்கு பதில் சொல்ல வேண்டியதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான். உலகத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. ஏன்னா ஆளும் அரசே போராடுன்ற அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. நிச்சயமா சொல்றேன், மாநிலத்துடைய உரிமைக்காக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு நிச்சயமா போராடு.
உலங்கை நெல்லிக்கணி போல ஒரு கிறிஸ்டல் கிளியர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து தீர்ப்பு என்பது தெளிவாக இருக்கு. அந்த தீர்ப்பு வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், காவிரி நீரை முறைப்படுத்த குழு அமைக்கணும், அது 6 வார காலத்திற்கு அமைத்தாக வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு. எனவே அந்த தீர்ப்பு சிந்தாமல் சிதறாமல் முழுமை அளவுக்கு அமல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் மத்திய அரசுக்கு உண்டு. எனவேதான் நாங்கள் எல்லா விதமான நெருக்கடிகளும் கூட மத்திய அரசுக்கும் சரி நாங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய வார்த்தை கூட சொல்றோம், இனிமே நாங்கள் வந்து மத்திய அரசு நம்ம தயாரா இல்ல. எனவே அந்த தீர்ப்பை வந்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு, இது அந்த தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து அளித்து விட்ட நிலையில அது வந்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய அரசு என்ற நிலையில வந்து அது குறித்து அந்த தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் முழுமையாளருக்கு வந்து கண்டிப்புடன் இருந்து ஒரு இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை நிலைநாட்டுகின்ற வகையில் உச்ச நீதிமன்றம் அந்த நிலை எடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு.